மும்பை இந்தியன்ஸ் அணி பிளே ஆஃப்ஸ்குள்ள போக முடியுமா போக முடியாதா அப்படின்ற கேள்விகள் ரசிகர்கள் மத்தியில் அதிகமா இருக்கு. மும்பை பிளே ஆஃப்ஸ் போகணும் அப்படின்னா என்னெல்லாம் நடக்கணும் அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். ஐபிஎல் பெரிய தலைக்கட்டு அப்படின்னு சொல்லலாம். மும்பை இந்தியன்ஸ் தான் 5 முறை சாம்பியன் பட்டம் வின் பண்ணிருக்காங்க. யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, மெகா ஆக்ஷன்ல ஆர்ச்சரை எடுக்கணும், இசான் கிஷனை எடுக்கணும்னு சொல்லி மத்த பிளேயர்ஸ் ஏலம் எடுக்கிறதுல கோட்டை விட்டுட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். குறிப்பா பவுலிங்ல ரொம்ப மோசம். ஜாஸ்பிரட் பும்ரா மட்டும் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காரு, மத்தவங்க எல்லாம் ஜாலியா ரன்னை வாரி வழங்கிட்டு இருக்காங்க. இதனாலேயே இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர்ல மும்பை இந்தியன்ஸ் அணி 5 தோல்விகளை தொடர்ச்சியா பதிவு பண்ணிருக்காங்க. ஏங்க 4 தடவை சாம்பியன் பட்டம் வின் பண்ண சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் 4 மேட்ச்ல தோத்தாங்க. ஆஸ் எ சீனியரா 5 தடவை சாம்பியன் அடிச்சிருக்கோம், நாங்க 5 லீக் மேட்ச்ல தோத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஒரு பக்கம் முட்டை கொடுத்துட்டு இருந்தாலும் மனசு வலிக்குங்க. பெரிய அளவுல ரசிகர்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு அணிதான் மும்பை இந்தியன்ஸ். சோ இந்த டீம் எப்ப வெற்றி பாதைக்கு திரும்புவாங்க, பிளே ஆஃப்ஸ்குள்ள வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகம். மும்பை இந்தியன்ஸ் பிளே ஆஃப்ஸ் வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெற்றி பாதைக்கு திரும்பணும், நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், பேட்டிங் நல்லா பண்ணணும், பவுலிங் சூப்பரா பண்ணணும். ஏன்னா மத்த டீம் எல்லாருமே கலக்கிக்கிட்டு இருக்காங்க இந்த ஐபிஎல் தொடர்ல. சிஎஸ்கேவும் மும்பை மாதிரி தொடர்ந்து 4 தோல்வியை பதிவு பண்ணாங்க, ஒரு மேட்ச்ல வின் பண்ணிட்டாங்க, கம்பேக்கையும் கொடுத்துட்டாங்க. மும்பை தோத்ததை பார்த்துட்டு சிஎஸ்கே ரசிகர்களுக்கே வருத்தம் தான், என்னங்க பங்காளி இன்னும் நீங்க ஜெயிக்கலையா அப்படிங்கிறாங்க. மொத்தமா இந்த ஐபிஎல் தொடர்ல ஒரு அணிக்கு 14 லீக் போட்டிகள். மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆல்ரெடி 5 லீக் போட்டி முடிஞ்சிருச்சு, அந்த 5லயுமே தோல்வி அடைஞ்சிருக்காங்க. மீதம் இருக்கிறது 9 லீக் போட்டிகள். அந்த 9லயே வின் பண்ணா கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ் அணி பிளே ஆஃப்ஸ் போயிடலாம். ஒருவேளை 8 போட்டியில வின் பண்ணி 16 புள்ளிகள் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அங்கதான் நெட் ரன் ரேட் வேலை செய்யும். ஆனா இப்ப மும்பை இந்தியன்ஸ் அணி -1.072 வச்சிருக்காங்க, நெட் ரன் ரேட் ரொம்பவே மோசமா இருக்கு. ஒருவேளை 8 மேட்ச்ல வின் பண்ணி பிளே ஆஃப்ஸ் போற மாதிரி இருந்தா நெட் ரன் ரேட்டும் நல்லா இருக்கணும், புள்ளி பட்டியல்ல முதல் 3 இடத்துல இருக்கக்கூடிய அணிகள் அதிகமான வெற்றிகளை பதிவு பண்ணிருக்கணும். அப்படி இருந்தாதான் மும்பை பிளே ஆஃப்ஸ் போறதுக்கான சான்சஸ் அதிகமா கிடைக்கும். இந்த வருஷம் 10 அணிகள் பங்கேற்கிற காரணத்தினாலதான் இந்த அளவுக்கு டஃபா இருக்கு. இதே முன்னாடி மாதிரி அப்படின்னா 7 மேட்ச்ல வின் பண்ணாலே போதும், ஓரளவுக்கு பிளே ஆஃப்ஸ்குள்ள போயிடலாம். சோ மும்பை இந்தியன்ஸ் அணி அடுத்த இருக்கக்கூடிய 9 போட்டிகள்ல 9 போட்டியிலயும் வின் பண்ண போறாங்களா இல்ல 8 மேட்ச்ல வின் பண்ணி பிளே ஆஃப்ஸ்குள்ள வருவாங்களா அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்தாலும், இது மும்பைக்கு சாத்தியமா அப்படின்னு கேட்டா சாத்தியம் தான். 2014 ஐபிஎல் தொடர்ல முதல் 5 போட்டியில தோல்வி அடைஞ்ச அணி தான் மும்பை இந்தியன்ஸ். அதற்கப்புறம் மீதம் இருந்த 9 போட்டிகள்ல 7 போட்டிகள்ல வின் பண்ணி புள்ளி பட்டியல 4ஆம் இடம் பிடிச்சு பிளே ஆஃப்ஸ்குள்ள வந்தாங்க. இருந்தாலும் எலிமினேட்டர் சுற்றுல சிஎஸ்கே கூட தோல்வி அடைஞ்சாங்க. ஆனா அப்பயுமே மும்பை இந்தியன்ஸ் அணி அந்த கம்பேக் கொடுக்கும் போது பெரிய பெரிய வெற்றிகளை பதிவு பண்ணாங்க, நெட் ரன் ரேட்டும் நல்லா இருந்துச்சு. இந்த தடவை 10 அணிகள் இருக்க காரணத்தினால இன்னமும் நெட் ரன் ரேட் மேல கவனம் செலுத்தணும். அப்படி இருந்தா மட்டும்தான் மும்பை இந்தியன்ஸ் அணி பிளே ஆஃப்ஸ்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். இவ்வளவு டஃப்பான சிச்சுவேஷன்ல மும்பை இந்தியன்ஸ் அணி கம்பேக் கொடுத்து வெற்றி பாதைக்கு திரும்பி பிளே ஆஃப்ஸ்குள்ள வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கறத நீங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.